வணக்கம். தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் பென்ஷன் பணத்தை இன்கம் டேக்ஸுக்கு இ ரிட்டர்ன் காமிக்கணும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறாரு, அதை எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பற்றிய டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் பண்ணதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி அர்த்தமாகும். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ கூட உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, கான்செப்ட் போகலாமா? வாங்க, அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வரும். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் டேக்ஸோட வெப்சைட்டு அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போய் என்டர் பண்ண போகிறோம். அதனால் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால இதை கிளிக் பண்ணுறோம். இதில் இண்டிவிஜுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த பிறகு உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ பேன் கார்டில் உங்களுடைய நம்பர் என்னவோ இந்த பேன் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ சர்நேமில் இந்த நேம், உங்களோட நேம் என்னவோ இந்த நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ மிடில் நேம் ஃபஸ்ட் நேம் அவசியம் இல்லை. ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ரெசிடென்ஸ் அப்படின்றது இந்தியாவில் வசிக்கிறீங்கன்னா ரெசிடென்ஸு, நான் ரெசிடென்ஸ்னா அவுட் ஆஃப் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ் கொடுக்கணும். ரெசிடென்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை இங்கே நம்ம டைப் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திருப்பியும் ரீடைப் பண்ணுறோம். வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம், இது சீக்ரெட் கொஷின், பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்காக கொடுக்குறது. அதுமாதிரி வாட் இஸ் யுவர் பெட் நேம் அப்படின்றதும் இங்கே கொடுக்கணும். ஸோ அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கிறீங்க. அந்த மொபைல் நம்பர் யாருடையது அப்படின்னா செல்ஃப் அப்படின்றத சொல்லிக்கோங்க, உங்களுடையன்ட்டு. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது, இருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ஒரு டவுட்டு உள்ளே என்டர் ஆகுதான்ட்டு. ஸோ அதனால் மெயில் ஐடி ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்குறாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகுதுன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்குள்ளே போகுது, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்தாங்க. ஸோ அவங்க செல்லுக்கு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்பட்டுமான்னு கேட்குது, ஓகேன்னு கொடுக்குறோம். அந்த வெரிஃபிகேஷன் கோடு அந்த செல்லுக்கு வந்த பிறகு அதை பார்த்து இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ புது ஏரியாவில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்கும். வழக்கமாக யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கேட்காது. ஸோ இப்போ ஜிமெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு ஸோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெயில் ஐடி தான் போய்ட்டு ஃபார்மில் ஃபில் பண்ண போகிறோம். ப்ரைமரி மெயில் ஐடியில் இந்த மெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஸோ மெயில் ஐடி பிலாங்ஸ் டூ அப்படின்றதுல செல்ஃப், இதுவும் அவங்களுடைய மெயில் ஐடினால செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய அட்ரஸை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். அதில் டோர் நம்பர், ரோடு, ஏரியா, பின்கோடு, டிஸ்ட்ரிக், ஸ்டேட் எல்லாமே இதோ ஃபில் பண்ணுறோம்.
ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஓவரால் கோத்ரூ பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜும், அதுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி நம்பரும் அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிபி நம்பர் செல்லுக்கு வந்ததையும் மெயிலுக்கு வந்ததையும் நம்ம பார்த்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதனால் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மெயில் ஓப்பன் பண்ணி அந்த மெயிலில் வந்திருக்க ஓடிபி நம்பர் என்னவோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி, கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட்டு. அதுமாதிரி மொபைலில் ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதையும் இந்த செல்லில் வந்திருக்க அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்காக பண்ணுற மெத்தடு இது. ஸோ பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு யுவர் யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ அதில் யூசர் ஐடி, உங்களோட யூசர் ஐடி என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அது மெயிலில். இப்போ போன ஸ்க்ரீன்லேயே அந்த யூசர் ஐடி காமிச்சது. பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணாத அதுதான் இங்கே கொடுக்குறீங்க. அப்புறம் என்டர் கேப்சோவில் மேலே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கிறீங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு இஃபில்ல போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் அசஸ்மெண்ட் இயரில் வந்து 2018-19 அப்படின்ற இயருக்கு ஃபில் பண்ணுறதால அதை கொடுக்குறோம். ஐடிஆர் ஒன்றுன்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் வந்து ஐடிஆர் ஒன்னை செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு சப்மிஷன் மெத்தடில் ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ இதில் எம்ப்ளாயி கேட்டகரி ப்ரீஃபில் ஆகி வரணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஐ டோன்ட் வாண்ட் டு இ வெரிஃபை திஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆல்ரெடி ஜென்ரேட்டட் இடிசினா நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு இ வெரிஃபை திஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றதில் இப்போ ஏற்கனவே டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீஃபில் ஆகி வந்திருக்கும். ஸோ அதில் எம்ப்ளாயி கேட்டகிரி அப்படின்றதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் இப்போது அவங்களுடைய சேலரி, இப்போ சேலரி பென்ஷன் டீட்டெயில், இவங்க பென்ஷன் கேட்டகிரியில் இருக்காங்க, பென்ஷன் வாங்குறவங்க இவங்க தான் இஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை இங்கே டைப் பண்ணுறாங்க. இயர் அமௌண்ட்டு, ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு, எக்ஸ்க்ளூடிங் ஆல் அலவன்சஸ் அப்படின்னா அலவன்சஸ்லாம் எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நெட் சேலரியில் எவ்வளோ அப்படின்றது கொடுக்குறாங்க. மீதி ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம், இவங்களுக்கு எதுவும் கிடையாது. டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செல்ஃப் ஆக்குப்பைடு, அவங்க சொந்தமாக வீடு அவங்களே இருக்காங்கன்றதுனால அதை கொடுத்துருக்காங்க. டிடக்ஷன் செக்ஷனில் அந்த கேட்டகரியில் ஏதாவது இருந்தது, இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் எக்ஸம்ட் வாங்கினா நீங்கள் எடுத்து போடுறதுனா போட்டுக்கலாம். அதில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லலாம். பட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிக்கெட்டு டிடக்ஷனில் எந்த பார்த்தும் இல்லைன்னா அதுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சேவ் டிராஃப்ட். இப்போ மீதி என்ன கேட்டகரி இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலு ஐஎஃப்சி கோடோட சொல்லணும். நேம் ஆஃப் த பேங்க் சொல்லிவிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் அதையும் இதில் டைப் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஃபர்தர் டிக்ளேர் ஐ எம் மேக்கிங் திஸ் ரிட்டர்ன் மை கெப்பாசிட்டி அஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். பிளேஸில் அவங்களுடைய இடம் என்னவோ அதை டைப் பண்ணுறோம். ஸோ சேவ் டிராஃப்ட் கொடுக்குறோம். ஸோ அதில் கெப்பாசிட்டி அஸ் கொடுக்காமட்டதுனால திருப்பி டைப் பண்ணுறோம் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே
கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் கொடுக்கலாம். ப்ரீவியூ சப்மிட் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். இதெல்லாம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா திருப்பியும் போய் பேக்கில் போய்ட்டு மாற்றி விட்டுக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. வேணா நீங்கள் ப்ரீவியூனா பார்க்குறதுனா அதில் பார்த்துக்கலாம். இப்போ சப்மிட் கொடுக்குறோம், ஓகே. கொடுத்த பிறகு ப்ளீஸ் என்டர் நேம் ஆஸ் பர் பேன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நேம் வந்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் எதுன்னு சொல்லிவிட்டு போய் தேடி பார்க்குறோம். ஸோ ஒரு டேபாக போய் செக் பண்ணி பார்க்குறோம் கிளிக் பண்ணி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல இந்த நேம் கரெக்டாக கொடுக்காமட்டிருக்கோம். அதனால் வந்து ஃபஸ்ட் நேமில் நேமை டைப் பண்ணுறோம். இப்போ கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட், அதுக்கப்புறம் சப்மிட். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம் நேம் ஏதாவதுன்னு. ஸோ சேவ் டிராஃப்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரீவியூ அண்ட் சப்மிட். இது பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போய் உங்கள் மெயிலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க மெயிலுக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ வெரிஃபை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டெப்பு முடித்த பிறகு அடுத்ததாக பண்ணுற மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இ வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கின்றதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இ வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லைனா நீங்கள் ஹார்ட் காப்பி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பெங்களூர் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடணும். ஸோ அது அவசியம் இல்லாமல் சிம்பிளாக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கான ஃபைல் இருக்கும். மேனுவலாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுனாலும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் சிம்பிளாக நம்ம இ வெரிஃபை மூலமாகவும் இதை சப்மிட் பண்ணலாம். இந்த இது வந்து சப்மிட் பண்ண ஃபார்மோட மாடல் உங்களுக்கு காமிக்குது, ப்ரிண்ட் அவுட் காப்பியை காமிக்குது. ஏன்னுன்றவங்க ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம இ வெரிஃபை மூலமாக பண்ண போகிறதுனால ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்து போங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் gov.in அதே வெப்சைட்டு ஓப்பன் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆகிருப்போம். அடுத்த வாட்டிலேருந்து போகும்போது லாகின் சொல்லிவிட்டு நம்ம கொடுத்த யூசர் நேம் அப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும். ஸோ இதில் கேப்ச்சா கோட் என்ன இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப் வந்து இ வெரிஃபை அப்படின்ற ஸ்டெப்ஸை நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் போய்ட்டு மை அக்கௌண்ட்டில் இ ஃபைலில் போய்ட்டு மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு இ வெரிஃபை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இங்கே இ வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது எது வேணும்ன்ட்டு. ஐ வுட் லைக் டு யூஸ் ஆதார் ஓடிபி இ வெரிஃபை மை ரிட்டர்ன் அப்படின்றத ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். கொடுத்துட்டு ஐ வுட் லைக் டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும். இல்லை வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னா திருப்பி நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வரும். ஸோ ஐ ஆல்ரெடி ஹேவ் ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி நம்பரு வந்த பிறகு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்த பிறகு இ வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கப்புறம் யூஐடிஐலேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து மெயிலுக்கு அனுப்புவாங்க, அது அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஒன்றுமேல சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்துட்டே போதும். உங்களோட இன்கம்ஸ் என்ன, அதில் டிடெக்ஷன் எதாவது இருந்தாலும் டிடெக்ஷன் ஆப்ஷனை சொல்லிவிட்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இ வெரிஃபை பண்ணணும். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மெத்தட். யார் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.